ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்விராம் கிச்சன். வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா, சிவப்பரிசி அடை தோசை மாவு எப்படி அரைக்கிறான்னு பார்க்கலாங்க. நான் 2 டம்ளர் அளவுக்கு சிவப்பரிசி எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரே 1 டம்ளர் அளவுக்கு நான் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேங்க, அதாவது நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு கடலப்பருப்பு, 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு, 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். பாசிப்பருப்பு வேணான்றவங்க துவரம்பருப்பு கூட எடுத்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்திட்டு நல்லா கழுவிட்டு நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கிங்க. வெந்தயம் சேர்த்துட்டு நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். நல்லா கழுவி எடுத்தாச்சு. அது கூட 4 வரமிளகாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போட்டு தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற விட்டுறணும். அப்போ தான் அந்த பச்சைப்பயிரெலாம் நல்லா ஊறி அரைக்கும் போது சூப்பராக இருக்கும், சீக்கிரம் வந்து அரைப்படும். நான் வந்து மிக்சியில் அரைக்கிறதுனால 5-6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறேன். அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சமும் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கருவேப்பிலையும் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேங்க. தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து அரைச்சோம்னா அந்த அடை தோசமாக ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். முடிஞ்ச கருவேப்பிலை வந்து 1 கைப்பிடி அளவு கூட சேர்த்திக்கிங்க, ரொம்ப நல்லது. மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டேன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இப்போ எல்லா அரிசியும் நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி கொடுத்துடணும். டெய்லி சப்பாத்தி தோசை இதுமாரி கொடுக்குறத விட இந்தமாரி சைடில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி தானியங்கள்லாம் சேர்த்து தோசை விட்டு கொடுக்குறது ரொம்ப நல்லது. இப்போ தாள் சூற்றிக்கலாங்க. நான் கொஞ்சம் ஜீரகமும் மல்லித்தலையும் போட்டு தாள் சூற்றி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அந்த ஜீரகம் வந்து நல்லா தாள் சூற்றும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மணமாக இருக்கும். இது தொட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் சட்னி மட்டும் தான் வச்சுருக்கிறேன். கார சட்னி கூட சேர்த்து வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடம் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்குங்க சுற்றியும். பாருங்கள், நம்மளோட அடை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.